இதோட முடிச்சுக்கோ, இனிமே தேவையும் இல்லை, நம்ம வேலையும் பார்க்கலையா, இதோட முடிஞ்சிட்டு வேலை அப்படின்னு முடிஞ்சிட்டு நம்ம கோடி அவ சொந்தக்கார ஆளே சொல்லியாச்சே, இனிமே அதை சொல்லாதீங்க. கல் மண்ணு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி அவன் பேருவா நொறுங்கிடுவோம்ல, அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வேலைக்கு தேவை ரெண்டாயிரம் ரூபாய் படுக்கட்டானா மாவன் தலையை திருவிடுவான். உண்டு அவன் பொண்டாட்டியை கூட்டி விட சொல்லு, எவனும் போய் படுப்பான். அப்படி 2000 ரூபா படுக்க வாங்க. அப்படி மரியாதைக்கு தான் மரியாதை இந்த பையனை. என்னது அரே, அவன் பேசினப்போ தான் பேசியிருப்பேன், இனி எதுக்கு பேசுறா 2000 ரூபாய்க்கு படுக்கவானு என்னெல்லாம் பேசுவேன். பாருங்க, கல் மண்ணை வச்சுட்டு அதோட முடிச்சுக்க சொல்லுங்க. அவன் கணக்கை முடிஞ்சிட்டு எங்கள் சொந்தக்கார மூலம் நான் அடிச்சுக்கிடுவேன், எனக்கு தேவையில்லை. இந்த பேர் அவன்கிட்ட எனக்கு பேச்சியில் வளவலன்னு பேசாதீங்க. கல் மண்ணை அடிச்சுட்டு 250 ரூபா குறைச்சிட்டு வாங்கிட்டு போய் சொல்லுங்க. இப்போ பாருங்க, இனிமே அவன் உறவு தேவையில்லை, நான் வேற ஆளை வச்சு அடிச்சுக்கிடுவேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குது வேற ஆள், எனக்கு இனிமேல் தேவையில்லை. இதோட அவன் சாகச்சு தான் முடிக்க சொல்லுங்க, தேவையில்லை எனக்கு. அவன் எங்கேயும் பிச்சை எடுக்கான், எப்படியும் போகிறான், நமக்கு அதுக்கு எனக்கு தேவையில்லை. அதோட முடிச்சுக்க சொல்லுங்க அவன் கணக்கை. ஏங்க, எங்கள் சொந்தக்காரங்களை வச்சு நான் என்னமோ செங்கல் அடிச்சுக்கிடுவேன் முடிஞ்சிட்டு. செங்கல் தானே வேணும், இல்லை செங்கல் தானே வேணுமா? அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். இங்கே சும்மா வாரு வாருங்க நக்கக்கா, இங்கே யாரேக்கா, இங்கே ரெண்டு வட்டம் யாரேக்கா வர சொல்லுது எனக்கு கேட்கேன். அம்மா கூதி பேசுவானா அவன், 2000 ரூபா படுக்க வேணும், படுக்க எங்கேயும் அனுப்பி சொல்லு தேவையோ மோன, செருப்பு பிஞ்சிருவானே. வாயை முடுங்க, வேஸ்ட்டாக பேசாதீங்க. கல் மண்ணு அடிச்சுட்டு 250 ரூபா கழிச்சிட்டு இனிமே இந்த திசைக்கு வந்துடக்கூடாது, திசைக்குன்னு வந்துடக்கூடாது, வேஸ்ட்டாக பேசாதீங்க. என்னமே எவன்கிட்ட யாரேக்கா வரா, என்ன வார்த்தை அவன் கேட்கான் புதிய, அவன் பேசப்பே தான் நான் பேசியிருக்கேன். எதுக்கு